ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தடுப்பூசி அரசியல் இன்னும் நாளுக்கு நாள் வந்து பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு பகுதி வந்துட்டு தடுப்பூசி கட்டாயம் போட்டாக வேண்டும் என்ற நிர்பந்தம் அரசு தரப்பிலிருந்து அறிக்கைகளாகவும் டெய்லி நாளேடு செய்திகளாகவும் வந்துட்டு இருக்குது. இன்று வந்து இருக்கக்கூடிய நாளேடு செய்திகள் கூட பொது இடங்களில் வந்து கூடக்கூடிய மக்களுக்கு வந்து தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு குழு போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து இது அவசியமே இல்லை, இப்படி கட்டாயப்படுத்த கூடாது என்று இது விஷயமாக தொடர்ந்து இந்த சமூக செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய மருத்துவர் கோ பிரேமா அவர்கள், ஹோமியோபதி எம்டி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். நீண்ட நெடிய காலமாக இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதிலிருந்து 2 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த களப்பணியில வந்துட்டு இது எப்படியானது, எந்த விதத்தில் தடுப்பூசி எல்லாரையும் கட்டுப்படுத்தும் பெரிய அளவில் விழிப்புணர்வு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அதற்காக வேண்டிய ராவணா இணைய பார்வையாளர்களுக்காக மீண்டும் ஒரு விளக்கம் வேண்டி அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இப்ப தமிழ்நாடு அரசு இந்த செய்தியை நீங்க காலையில பார்த்திருப்பீங்க, அதாவது பொது இடங்களில் கூடக்கூடியவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்னு கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்போ திரையரங்கு அல்லது பெரிய அளவுல மால் அல்லது ரேஷன் கடைகள் அல்லது முக்கியமான இன்னும் சொல்ல போனா அரசுக்கு பெரும் வருவாயை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள்ல கூட வந்து இந்த எல்லாம் வரிசையில நிக்கிறப்ப எல்லாம் கட்டுப்பாடு வந்து போட்டிருந்தாதான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல போறாங்களா என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய அளவுல இப்ப கொரோனால இருந்து மீண்டு ஒரு தொழிலுக்குள்ளாக மக்கள் வந்து போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அது போட்டுக்கொண்டால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானம் அச்சப்பட்டுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதனால ரெண்டு தரப்பு கருத்து இருக்குது. இப்ப இந்த கட்டாயப்படுத்துவது சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கட்டாயப்படுத்துவது ஒருபோதும் சரியாகாது. ஏன்னா அடிப்படை மனித உரிமை மீறல் அது. இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கக்கூடிய பேசிக் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைட் டு லைஃப், ரைட் டு லைவ்லிஹுட், அதாவது வாழும் உரிமை, அடிப்படை மனித உரிமை மற்றும் அடிப்படை வாழும் உரிமையை வந்து இது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குது. ஏன் வந்து மக்கள் வந்து தடுப்பூசி போட தயங்குறீங்க, போட்டுட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு நம்ம வந்து 100% எல்லாரும் போடணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த மருந்தாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாது, சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், வேறு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அல்லது இது எனக்கு வேணுமா வேணாமாங்கிற அந்த ஒரு முடிவெடுக்கும் அந்த தேர்வு செய்யும் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ரைட் டு சாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப எப்படி வந்து தடுப்பூசி வேண்டும் அப்படிங்கறதும் ஒரு ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிற அந்த அந்த உரிமைக்குள்ள வருதோ, அது போலவே இது எனக்கு வேணுமா, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, இதை நான் வந்து எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய உரிமையும் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அப்ப நீங்க பொது இடங்கள்ல நீங்க கண்காணிக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் இது என்ன ஆகும் அடுத்து அப்படின்னா, இப்ப கண்காணிக்கிற மாதிரி போடாதவங்களை வந்து நாங்க போடுறதுக்கு அறிவுறுத்துறதுக்காக மட்டும்தான் கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு இதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன ஆகும், இப்பவே பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கண்காணிப்புக்கான இதெல்லாம் வந்து இப்பதான் 2 நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த சுற்றறிக்கைக்கு நிறைய திரையரங்குகள்ல, பெரிய ஹோட்டல்கள்ல இங்கெல்லாம் வந்து எழுத்து ஒட்டிட்டாங்க, தடுப்பூசி போடாதவங்க உள்ள வரக்கூடாது. அப்ப இது அடிப்படை வாழும் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாதிக்குது. ஒரு ஒரு தடுப்பூசிய வந்து இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை உரிமைகளை மீறும் அளவுக்கு நீங்க கொண்டுட்டு வர அளவுக்கு இந்த தடுப்பூசினா என்ன பயன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இப்ப வருது இல்லீங்களா. இல்ல, பயன் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அனைவருக்கும் வந்து நல்ல நீர் கொடுக்கறதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டாங்களா, எந்த அரசாவது வந்து இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்களா? அது ஒரு நிறைய ப்ராசஸ் ஆக ரொம்ப ஸ்லோவா, அதுல நிறைய மேடு பள்ளங்களோட அதுல குறைகளும் நிறைகளும் கூட அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த தடுப்பூசியை மட்டும் இவ்வளவு தீவிரமாக அடிப்படை உரிமைகளையும் நிராகரிக்கும் வண்ணம், மறுக்கும் வண்ணம், இவ்வளவு தொடர்ச்சியாக இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இங்க வந்து அறிவியல் பூர்வமாக இல்லை, சட்ட ரீதியாகவும் இதற்கா இதற்கு சட்டமும் இதற்கு வந்து துணி புரியறது இல்லை. இல்ல, சட்ட ரீதியாகவும் இல்ல அப்படின்றது எதை வச்சு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல, நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் இருக்குல்ல, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த மே மாதம் நினைக்கிறேன், மேகாலயா ஹைகோர்ட்ல அங்க சில பேர் வந்து இத பொதுநல வழக்காக எடுத்துட்டு போறாங்க. என்ன அப்படின்னா அங்க வந்து அப்படிதான், இப்ப நம்ம கூட இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல அங்க சந்தைக்கு வர்றவங்க, அதாவது அந்த கடைகள் வைத்திருக்கும் நபர்கள் எல்லாம் வந்து தடுப்பூசி போடலைன்னா அவங்களை கடந்திறக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க நிறைய. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சிறு கடைகள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள், வணிக வியாபாரிகள் எல்லாம் வந்து அவங்க
தடுப்பூசி போடலன்னா அவங்க வந்து கடை ஓபன் பண்ண முடியாது அப்படிலாம் வந்து தொடர்ச்சியாக வந்தது இல்லை. இது போல அங்கும் வந்து இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து வந்து கொண்டிருந்தது. அப்ப இதை வந்து அவங்க மேகாலயா உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அங்க நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்கிறது, நீங்க வந்து தடுப்பூசியை இங்க யாரும் வந்து தவறுன்னு சொல்லல, தடுப்பூசி வேணும்னு சொல்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படின்னா கூட இதை கட்டாயப்படுத்தி ஒரு தனி மனிதனுடைய வாழும் உரிமையை பாதிக்கின்ற அளவுக்கு நீங்க இதை திணிச்சுட்டு போறது வந்து இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் வயலேஷன் அது. அப்ப உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற ஒரு பாதுகாப்பையே நீங்க வந்து மறுக்கின்ற இடத்துக்கு ஒரு ஒரு மாநில அரசோ இல்ல ஒன்றிய அரசோ யாராக இருந்தாலும் அது ஒரு அரசு வந்து அதை செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாக இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதை வந்து தனியாராக இருக்கட்டும், யாரும் வந்து அதை வந்து செய்ய முடியாது, அது ஏற்புடையதல்ல. இல்ல இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, அரசுக்கு ஒரு பெரும் கவலை, பெருந்தொற்று வந்து அதிகமாகி மக்கள் பலியாகுவதை தடுப்பதற்காக அரசு வந்து கட்டாயப்படுத்துறது வந்து ரைட்ஸ்ல எப்படி பொருந்தும் நினைக்கிறீங்க? என்ன உரிமையை பாதிப்ப வந்து வாழணும் அப்படின்ற உரிமை ஆதரவாக அப்ப நீங்க முழுமையாக இதுல பாதுகாப்பு இருக்கக்கூடிய தடுப்பூசி நீங்க கொண்டுட்டு வர்றதாக நீங்க பேச்சுல சொல்லணும். இந்த தடுப்பூசியில என்ன சொல்றீங்க, இந்த தடுப்பூசி தொற்றை தடுக்க போறது கிடையாது, இந்த தடுப்பூசி போட்டதுனால ஒருவர் மற்றவருக்கு தொற்றை பரப்பாம இருப்பாருங்கிறதுக்கும் எந்த உறுதியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேப்பர்ஸ் வந்துருச்சு, இன்னைக்கு லான்செட்ல இரண்டு பேப்பர்ஸ் வந்திருக்குது. அதற்கு முன்னாடி ஜெர்மனியில வந்து ஒரு ஒரு ஆய்வு செய்திருக்கிறாங்க, தடுப்பூசி போட்டவர்களும் போடாதவர்களும் எப்படி வந்து தொற்றை பரப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்த பொழுது இரண்டு பேரும் சமமாகவே பரப்புகிறார்கள். அப்ப தடுப்பூசி போட்டதுனால அங்க அது தடுப்பூசினே சொல்ல முடியாது, தடுக்கா ஊசின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது தடுக்கல, அது தொற்றை தடுக்க போகிறது இல்ல, நோய் தொற்று பரவலையும் அது தடுக்க போறது இல்ல. அப்ப தடுப்பூசி போட்டவங்களும் போடாதவங்களும் ஒரே மாதிரிதான் பரப்பிக்கிட்டு இருக்காங்கிற போது எதன் அடிப்படையில் ஒரு தடுப்பூசி போடாதவர் பொது இடங்களுக்கு வரும்போது மற்றவருக்கு பரப்புவார்னு எப்படி சொல்ல முடியும்? தடுப்பூசி போட்டவங்க தான் பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப ஒமிக்ரான் வேரியன்ட் வந்து புதிய வேரியன்ட் ஒரு சில நாட்களாக மிகப்பெரிய பேச்சுல வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒமிக்ரான் வந்து ஒரு ஒரு நாட்டுல இருந்து இப்ப நமக்கு சில மாதங்களாகவே எனக்கு ஒரு குறைந்தது ஒரு மூன்றிலிருந்து ஒரு நான்கு மாதங்களாகவே வந்து தடுப்பூசி போடலைன்னா உங்களால வந்து நாடு வீட்டு நாடு பயணம் செல்ல முடியாது. அப்ப ஏற்கனவே தடுப்பூசி முழுமையாக போட்டவர்கள் தான் வந்து ஒரு நாடு வீட்டு நாடு விமான பயணத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டில இருந்து இந்த இந்த ஒமிக்ரான் ஆனது எப்படி இன்னொரு நாட்டுக்கு அப்ப போச்சுன்னு நீங்க வந்து சொல்றீங்க? அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில சரி மற்ற நாடுகளையும் சவுத் ஆப்பிரிக்காவிலுமே வந்து இந்த ஒமிக்ரான் கண்டறியப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வேக்சினேட்டடா தான் இருக்கிறாங்க, கம்ப்ளீட்லி வேக்சினேட்டட். அப்ப முழுமையாக தடுப்பூசி போட்டவர்களிடமே வந்து உங்களுக்கு புதிய வேரியன்ட்கள் வந்து தொற்று வந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க எதன் அடிப்படையில இந்த தடுப்பூசி வந்து உங்களுக்கு ஒரு பலனை தருகிறது? இப்ப தடுப்பூசி பலன் தருது அப்படின்னா நீங்க சொல்லலாம், இல்லைங்க இதை போடுங்க நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களால மத்தவங்களுக்கும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க அப்படி ஒரு பேச்சே இல்லையே. அப்ப என்ன அறிவியல் அடிப்படை இருக்கிறது இந்த தடுப்பூசி வந்து நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுல? அந்த என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, இப்ப பொதுவா என்ன சொல்ல, நீங்க சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க, நல்ல ஒரு கேள்வி. என்னன்னா, இப்ப தடுப்பூசியில் ரெண்டு கட்டம் மூன்று கட்டம் போட்ட நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டுக்கு பயணம் ஆகிறப்ப அங்கேயும் வந்து பல சோதனைகளுக்கு பிறகு ஒரு சான்று பெற்று இவருக்கு வந்து தடுப்பு இந்த கொரோனா தொற்று எதுவும் இல்லை, அனுமதி சான்றோட மருத்துவ சான்றோட தான், மருத்துவ சான்றோட இன்னொரு நாட்டுக்கு போறப்ப அப்பவும் வந்து தொற்று வந்திருக்குதுன்னு சொல்றப்ப எதற்காக அந்த தடுப்பு மருந்துன்ற கேள்வி நியாயமான கேள்வி. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு தமிழக அரசு வந்துட்டு கட்டாயம் நீங்க வந்து போடணும் அப்படின்னு உத்தரவே போடுது. பொது இடங்கள்ல இருந்து போடாம அனுமதி இல்லைன்னா நீங்க பப்ளிக் இருக்காது, பொது ஜனங்களுக்கு போடக்கூடிய இடத்துக்கு போக முடியாது, காய்கறி மார்க்கெட்டு போக முடியாது, வர்த்தக இடத்துக்கு போக முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, இப்படியான நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஆனா மத்திய அரசு வந்து ஒரு உச்ச நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிற பதில் என்ன முரண்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? திங்கட்கிழமை வந்து மருத்துவர் புலியல் அவர்கள் வந்து பொதுநல வழக்காக கொடுத்த ஒரு வழக்கு, அதை வந்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய இரண்டாவது விசாரணை வந்து திங்கட்கிழமை வந்து நடந்துச்சு. இப்ப அவங்களுடைய வழக்குல வந்து அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவில போட்டுட்டு இருக்கக்கூடிய கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் இந்த இரண்டு தடுப்பூசியினுடைய கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா, அதாவது இங்க இந்திய மக்களிடம் செய்த ட்ரையல் டேட்டா வந்து முழுமையாக எங்களுக்கு இன்னும் வரல, அது முழுமையாக நீங்க தரணும், இது வந்து அறிவியல் பூர்வமாக எவ்வளவு தூரம் உண்மையில் பலன் தருகிறது அப்படிங்கறது குறைந்தபட்ச ஒரு தகவலாக நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க இதெல்லாம் வைக்கிறாங்க.
அப்ப அது அதற்கு கூடவே அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறத அது வரவேற்கத்தக்க இடத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு வரவேற்கத்தக்க இடத்தில் இருந்தாலும் கூட அதை வந்து அனைவருக்கும் அந்த 100% அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டுதான் ஆகணுங்கிற அந்த கோஷன், அதாவது நீங்க திணிக்கிறது இது வந்து நீங்க விருப்பத்தேர்வாக இல்லாம, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் வெளியில வீட்டை விட்டு வெளில வரணுனால நான் தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படின்னா அப்ப எல்லாரையும் போட சொல்லி நம்ம வந்து கம்பல் பண்றாங்க இங்க. அப்ப என்னுடைய வாழும் உரிமை வந்து எனக்கு இங்க பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற போது இந்த உரிமையை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த தடுப்பூசினால் வர பிரச்சனைகளுக்கு வந்து யார் இங்க வந்து பொறுப்பெடுத்துக்க போறாங்க? அப்ப அங்க என்ன வந்து நீதிமன்றத்துல வந்து அங்க வந்து இதை வைக்கப்பட்டது அப்படின்னா, தடுப்பூசி வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, எக்காரணத்திற்காகவும் தடுப்பூசி கட்டாயப்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை வந்து மீறும் செயலாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வழக்குல வந்து வைக்கிறாங்க. அப்ப இதற்கு வந்து ஒன்றிய அரசினுடைய சார்பில் அவங்களுடைய வாதம் என்னவாக இருந்தது அப்படின்னா, இல்ல நாங்க இது வரைக்கும் ஒன்றிய அரசு எந்த இடத்திலுமே வந்து தடுப்பூசி கட்டாயம்னு சொல்லவே இல்லை, இது விருப்பத்தேர்வில் தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. அப்போ மீண்டும் மறுவாதத்துல வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல தமிழ்நாடு அரசுதான் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ்நாடு, அடுத்தது வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் டெல்லி, இந்த மாதிரி சில மாநிலங்கள்ல தொடர்ச்சியாக அனுதினமும் ஒவ்வொரு துறையிலிருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வெவ்வேறு மாதிரியான திணிப்புகளும் அந்த என்ன சொல்லுங்க கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுடைய வாழும் உரிமையை பறிக்கின்ற அளவுக்கு நீங்க எல்லோரும் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆணைகளும் அறிக்கைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கறத வந்து அவர் வைக்கும் பொழுது, இப்ப அதுக்கு வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்ப இதை வந்து நீங்க கன்சர்ன் பார்ட்டிஸ், இப்ப இந்த அரசுகளை வந்து நம்ம வந்து நீங்க கேள்வி கொள்ளணும், நீங்க அவங்கள கேள்விக்கு உட்படுத்துங்க, அவங்களை இதுல வந்து கூப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அடுத்த ஹியரிங் வந்து டிசம்பர் 13 வந்து வருது. அப்ப எந்த மாதிரி என்ன அரசுகள்லாம் வந்து மாநில அரசுகள், எந்தெந்த மாநில அரசுகள் என்னென்ன மாதிரியான அழுத்தங்களை இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மேலும் மறு விசாரணையில வந்து இது பத்தி பேசப்படும். அது வந்து டிசம்பர் 13 தான் அது நடக்க போகுது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தடுப்பூசி என்பது இன்றைக்கு தடுப்பூசி மறுப்பு அல்லது தடுப்பூசி சந்தேகத்தை நாம் வளர்க்க முடியாது, அதாவது தடுப்பூசி வந்து எல்லோரும் போட்டுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அதுல வந்து அவங்க அவங்க வந்து இதுவா சொல்லல. ஆனா அதே நேரத்துல இந்த தடுப்பூசியினால ஒருவருடைய அடிப்படை வாழும் உரிமையோ அல்லது அடிப்படை மனித உரிமையோ மீறும்படியாக இதை கட்டாயப்படுத்துவதாக இருந்தால் அதில் நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப சரியான ஒரு பதில சொல்லியிருக்கீங்க, என்னன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறதுன்னு கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த மாதிரி என்னன்னா மாநில சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா அடுத்தது வந்து தமிழ்நாடுலாம் அரசு உத்தரவே போடப்பட்டிருக்கிறது ஆக கட்டாயப்படுத்துகிறது அப்படின்னு இந்த பக்கத்துல வருது. அங்க மோடி அரசு வந்து நீதிமன்றத்துல என்ன சொல்றாரு, ஒன்றிய அரசு என்ன சொல்கிறது, நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்துவதை மக்கள் விரும்பி போட்டுக் கொள்கிறார்கள் அப்படின்னு பதில கொடுத்துருக்கு, சரிங்களா? ஆனால் இங்க மாநிலத்துல வந்துட்டு ஒரு முதலமைச்சர் வந்து உத்தரவு என்ன வருகிறது என்றால், கட்டாயம் பொது இடத்தில் நடமாடக்கூடியவர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும், போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக வலியுறுத்தி உத்தரவே போடுகிறதுன்றப்ப இந்த முரண்பாடு என்ன விஷயத்தை சொல்ல வருது? இல்ல இவங்க அதப்ப ஒரு ஒரு மாநில அரசு வந்து ஒன்றிய அரசு சொல்லாத பொழுது, ஏன்னா அவங்கதான் வந்து உங்களுக்கு வேக்சினேஷன் இதை வந்து இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இல்ல இங்க அரசே மாநில அரசே கூட இதை வந்து செய்யறதாக கூட எடுத்துக்கிட்டாலும், எந்த அரசாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசா இருந்தாலும் சரி, அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனித உரிமையை, ஒரு ஒரு தனி மனித அடிப்படை உரிமையையும் வாழும் உரிமையையும் எப்படி வந்து மறுக்க முடியும், நிராகரிக்க முடியும், எந்த காரணத்தை வச்சு நீங்க நிராகரிக்கிறீங்க, இந்த காரணம் எப்படியாப்பட்ட காரணம்? சரி, தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பானதா இருக்கணும், அல்லது முழுமையாக பலன் தருவதாக இருக்கணும். இப்ப இங்க முழுமையாக பலன் தரல, நமக்கு முழுமையாக பலன் தரலங்கிறது ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கிற விஷயம். குறைந்தபட்சம் பாதுகாப்பானதா இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. இதுல இப்ப இப்ப இந்த நேற்று திங்கட்கிழமை நடந்த அந்த விசாரணையிலே வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் அவங்களுடைய வழக்குல வந்து முக்கியமா அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, தடுப்பூசிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதகங்களை வந்து புகார் செய்யக்கூடிய அந்த தளம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கிடணும், இதை வந்து இன்னும் முழுமையாக இதை ஃபங்க்ஷன் பண்ண விடணும், அதாவது மக்களுக்கு இது ஃபர்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது, அப்படியே தெரிஞ்சாலும் இதை முறையாக நேரடியாக அவருக்கு வந்து புகார் அளிக்க முடியல, இப்ப மருத்துவர்கள் மூலமாக நம்ம செல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அங்க வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் நிறைய நடக்குது. அப்ப இத வந்து அது அப்ப என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் இது வரைக்கும் வந்து இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எவ்வளவு இருக்குது, என்ன மாதிரியான நோய் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து எளிமையாக எவரும் வந்து தெரிந்து கொள்ளும் ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு 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 காமன் ஒரு பின் நம்பராது நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்ப அதுல
ஒன்றிய அரசினுடைய சார்பாக வாதிட்டவர்கள் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நவம்பர் 24 வரைக்கும் 2116 மிகவும் தீவிரமான சீரியஸ் அண்ட் சிவியர், அதாவது மிகவும் தீவிரமான, இதில் மரணங்களும் இது வந்து அடங்கும். அப்ப இத்தனை கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த 2116 நபர்களுக்கு இது வந்து சீரியஸ் அண்ட் சிவியர் அஃபெக்ட்ஸ் மட்டும்தான். இது இல்லாம ப்ராப்ளம், அதாவது குறைந்தபட்சம் ஒரு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு 5 காய்ச்சல் வருது, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3-5 காய்ச்சல் வருது. ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கிறது, நீங்க இந்த மாதிரி அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா நாங்க இலவசமா சிகிச்சை தரோம் அப்படின்னு சொல்லுது. நமக்கு பொதுவாகவே நமக்கு வந்து அரசு மருத்துவமனைகள்ல இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சரி, 5 இந்த 3 நீங்க வந்து சிகிச்சை இலவசமா கொடுத்துடுறீங்க. இந்த 5 பணிக்கு செல்ல முடியாம போகும் பொழுது ஒரு தினக்கூலி, ஒரு வார கூலி, ஏற்கனவே நம்ம கடந்த 1.5 பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு ஊரடங்களை வந்து நிறைய பேருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிற இந்த காலகட்டத்துல இப்ப தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய விளைவுக்கு கூட, ஒரு சிறிய விளைவான ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா கூட அதை போட்டதுக்கு அப்புறம் அந்த அதனாலேயே தொடர்ச்சியாக ஒரு 5 காய்ச்சல் வருது அப்படின்னா அதற்கான இழப்பீடை வந்து யார் தரப்போகிறார்கள், இதற்கான பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார்கள், இது வரைக்கும் யாரும் ஏத்துக்கலையே. இதை ஒன்றிய அரசு அதனாலதான் கட்டாயப்படுத்தல அப்படிங்கிற ஒரு மாநில அரசு, அது அரசாக தமிழ்நாடா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும், ஒரு கட்டாயமாக நீங்க போடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க அதுக்கான பொறுப்பு எடுத்துக்க போறீங்களா? எடுத்துக்கணும், அதான் கேட்க வரேன். என்னன்னா மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, இல்ல இல்ல பிரதமர் மோடி வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்துல சொன்ன பதில் என்றால் நாங்க கட்டாயப்படுத்தல, விருப்பப்படுகிறவர்கள் போட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறோம். அங்க தெளிவா உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு பதிலை சொல்லக்கூடியது ஒன்றிய அரசு. ஆனால் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய மாநில அரசு, தமிழ்நாடு அரசு வந்து கட்டாயப்படுத்துது, அரசு உத்தரவே வருகிறது, செய்திகளும் அறிவிப்புகளும் முறைப்படியாக செய்தித்தாளில் வந்திருக்குது. அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் விடையானதுன்றா அதை நீங்க ஊசி போடாம பொது இடத்துல இங்க நடமாடக்கூடாது, அனுமதி இல்லை, கண்காணிக்கப்படும் அப்படின்றதுல எவ்வளவு முரண்பாடு. இல்ல சார், இப்பதான் எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தெரிய வந்தது, மதுரையில வந்து இது எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இபில வேலை பாக்குறவங்களுக்கு 2 தடுப்பூசிகளையும் போட்டுக்காதவங்களுக்கு ஊதியம் வழங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பணிக்கு செல்லுவதுடைய உரிமை, நீங்க செய்த பணிக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, அது அதை பெறுவது உங்களுடைய உரிமை, ஊதியம் கொடுக்க மாட்டோம் தடுப்பூசி போடலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அராஜகம் அது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன நினப்புல வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள்லாம் வந்து மாதிரி செய்திகள்லாம் வந்து வெளியிடுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. இது ரொம்ப காமெடியான, ரொம்ப 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 நமக்கு வந்து இது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. இப்ப நீங்க ஏற்கனவே அதை நீங்க சொல்லியிருந்தீங்க, டாஸ்மாக்ல நீங்க போகிறதுக்கு சில மாவட்டங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் வருவதற்கு தடுப்பூசி போடணுங்கிறாங்க. சில இடங்கள்ல நீங்க தடுப்பூசி 2 போட்டிருந்தீங்கன்னா 10% உங்களுக்கு வந்து குறைத்து தருவோம், டிஸ்கவுண்ட் எல்லாம் உண்டு அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், தடுப்பூசி நீங்க எதுக்காக மக்களை கொண்டுட்டு வரீங்க? மக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுட்டு டாஸ்மாக்கு வாங்குறீங்க, டாஸ்மாக்ல அங்க என்ன ஆரோக்கியத்துக்கு டானிக்கா கொடுக்குறாங்க, என்ன அங்க என்ன அயன் டானிக் கொடுக்குறாங்க, சத்து மாத்திரை எதுவும் சத்து டானிக்காது, அது என்ன அது? அப்ப உண்மையிலேயே மக்களின் ஆரோக்கியம் தான் உங்களின் நலனாக இருந்தது அப்படின்னா நீங்க டாஸ்மாக்கையும் வச்சுக்கிட்டு டாஸ்மாக் வர்றதுக்கு நீங்க தடுப்பூசி போட்டு வா, ஏன்னா நீ தடுப்பூசியா போட போற, ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்காக தான், மக்களுக்காக தான் செய்யறோம் அப்படிங்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய முரணமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது மக்கள் யாருனாலும் இதை வந்து சிரிச்சா வந்து புரியும். இதை வந்து இப்ப ஒரு கேள்வி நீங்க சொல்லியிருக்கீங்க, டாஸ்மாக் வந்து என்ன, அது வந்து சத்து மருந்தா? இப்ப அதை வந்து வாங்குறப்ப அந்த கட்டுப்பாடு எல்லாம் இந்த வரைக்கும் வைக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே வந்துட்டு இப்படியாக இருக்கு, இந்த முரண்பாடு பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. சமீபத்துல கேரள அரசு வந்து ஒரு செய்தி ஆலோசனையில் இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், கொரோனா தடுப்பூசி போடாதவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அரசு மருத்துவமனையில் அவங்க சில இலவசமா பார்ப்பாங்கல்ல, அது வந்துட்டு கொடுக்கலாம கூடாதா அப்படின்னு ஒரு பரிசீலனையில வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது நீங்க தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்றால்
உங்களுக்கு ஒருவேளை கொரோனா வந்து ட்ரீட்மெண்ட் அரசு வந்து வைத்தியம் பார்க்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர போறதா சொல்றாங்க பிடியை. இது என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், என்ன செய்யலாம், இதுக்கான பதில் என்ன இருக்கு? முதல்ல இது மீண்டும் வந்து இது ரைட் டு ஹெல்த் வந்து மீறுகிறது. அதாவது ஒரு ஆரோக்கியத்திற்கான அரசு கொடுக்க வேண்டிய சேவைகளை வந்து தடுப்பூசி காரணமாக வைத்து மறுக்கிறார்கள். முதல்ல அதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் வயலேஷன் தான் ஒண்ணு. ஆமா, இரண்டாவது ஒரு சாமானிய மக்களுடைய கேள்விகள் நிறைய தொடர்ச்சியாக இருக்குது. அதுல ஒரு இரண்டு மட்டும் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து சொல்றேன். நான் இப்ப தடுப்பூசி போடாம கொரோனா வந்தா இலவச சிகிச்சை கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது, தடுப்பூசி போட்டு கொரோனா வந்துச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு இழப்பீடு ஏதாவது தரப்போறாங்களா, சன்மானம் ஏதாவது கொடுப்பாங்களா? ஏன்னா அவங்க அவங்க வராது, நீங்க போட்டுக்கிட்டு ஆகணும், கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி, விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ பல காரணங்களை நிர்பந்தப்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கொரோனா தொற்றுக்கு அப்ப அது வந்து தடுப்பூசியினுடைய ஃபெயிலியர் தானே, அது அதனுடைய தோல்வியை தானே வந்து காமிக்குது. அப்ப அந்த இடத்துல அதற்கு ஏதாவது அவங்க இழப்பீடு தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இது அப்ப இது எவ்வளவு பெரிய அராஜகமான ஒரு முடிவுகள் இதெல்லாம். மருத்துவம் என்கின்ற பெயர் வந்து பெரிய மோசடிகள் வந்து தொடர்ச்சியாக இது இதெல்லாம் மெடிக்கல் ஃபாசிசம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மோசடிகள், இதெல்லாம் அரகன்ஸ், மெடிக்கல் அரகன்ஸ் இதெல்லாம். இல்ல இப்ப இதுல இவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவ துறை சார்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அலோபதி மருத்துவத்தில இருந்து இப்படியான புரிதல் அடுத்த ஒருத்தர் கூட இல்லைங்களா? ஏன் யாருமே பெரிய அளவுல இவ்வளவு பெண் பக்க விளைவுகள் இருக்குதுன்றாங்க. இந்த உறுதியான ஒரு தடுப்பு மருந்து இல்லை, இது ஒரு சோதனை முயற்சியான தடுப்பு மருந்து தான் சொல்றாங்க. பல வெளிநாடுகளில் வந்து இரண்டு கட்டம் மூன்று கட்டம் போட்டு கொண்டவர்களுக்கும் திரும்பவும் வந்து கொரோனா தொற்று வந்திருக்குன்றாங்க. போட்டு கொண்டவர்களுக்கு தாண்டி புது ஒரு வைரஸ் வந்திருக்கிறது, ஒமைக்ரான் வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவ்வளவும் இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரியலையா, புரியலையா அப்படின்ற கேள்வி சொல்லுங்க. மூன்று டோஸ் போட்டு இஸ்ரேலே வந்து ஓமிக்ரான் வந்திருக்கு. அதுதான் கேள்வி என்னன்னா, இது எல்லாம் இப்ப இந்த அலோபதி துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தெரியாதா? ஏன் இல்ல, இருக்கிறாங்க இருக்கிறாங்க நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் புகழேந்தி சார் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தொடர்ச்சியாக இத நீட் பேஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ், அதாவது அதனுடைய தடுப்பூசியினுடைய தேவை, அதனுடைய சாதக பாதகங்கள், அதனுடைய பலன்களை பொறுத்து, அதன் எந்த எந்த இடத்துல நமக்கு அது தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துலயும், இதன் பின்னணி அறிவியல் வந்து எப்படி நமக்கு பயன்படும் அப்படிங்கிற இடத்துலயும் இதை நீங்க வந்து கொண்டுட்டு வாங்க. மாறாக ஒரு ஒரு பயமுறுத்தலையும் அச்சுறுத்தலையும் ஒரு வீதியிலையுமே வந்து ஒரு நீங்க ஒரு தடுப்பூசி அது என்னதான் அருமருந்தாவே இருந்துட்டு போட்டோமே அதை கொண்டுட்டு வருது சரியா இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியா சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சாஹிப் ஜமீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு மூத்த சயின்டிஸ்ட் அவரு, அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தடுப்பூசியில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய, தடுப்பூசி ஆய்வுகளில் முக்கிய பார்வைகள் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க. அவங்க தான் சொல்றாங்க, லெட் த டேட்டா நாட் த ஃபியர் டிரைவ் த பாலிசி. நீங்க ப்ராப்பர் டேட்டா எடுங்க, சயின்ஸ் அடிப்படையில வந்து அறிவியல் அடிப்படையில் பேசுவோம். இப்ப இந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு பேருக்கு பலன் அளிச்சது, இவ்வளவு பேருக்கு பலன் அளிக்கல, இல்ல இந்த மாதிரியான நமக்கு பாதகங்கள் வந்திருக்கு, இந்த பாதகங்களை வந்து ஓவர் கம் பண்ணலாம் வேண்டாம், இந்த இந்த பாதகங்களுக்கு இப்படி பொறுப்பெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான அறிவியல் ரீதியான ரீதியான அற மருத்துவ அற ரீதியான ஒரு அடிப்படையில நம்ம இந்த தடுப்பூசியை வந்து நம்ம எடுத்துட்டு போகணுமே தவிர, வெறும் வீதியின் அடிப்படையில் ஒரு உரிமைகளை மறுக்கும் விதத்தில் ஒரு கட்டாயத்தில் நம்ம இதை எடுத்துட்டு போறது சரியா இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. மூத்த அறிவியலாளர்களும் மூத்த மருத்துவர்களும் இதை பத்தி சொல்றாங்க. ஆனால் அவர்கள் குரல்கள் ஊடகங்களில் ஒழிப்பதில்லை, அரசுகள் செவிகளுக்கும் போய் சேர்வதில்லை. இவ்வளவுதான் விஷயம். மிக பிரசித்தி பெற்ற மருத்துவ ஆய்வாளர்களும் மருத்துவ நிபுணர்களும் மருத்துவர்களுமே கூட, மூத்த மருத்துவர்களும் கூட, இது வந்து எல்லோருக்கும் நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது, உறுதி செய்யப்படாத ஒரு மருந்து அப்படின்னு ஒரு பக்கம் இருந்த கருத்து இருக்கிறது. போட்டு கொண்டவர்களுக்கு வரக்கூடிய பக்க விளைவுகளை பற்றியான பதிவு எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவுல விழிப்புணர்வு வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப பதிவாகல, எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல ஊசி போட்டு கொண்டவர்கள் மரணம் வந்து நிறைய இருக்கிறது. ஆனாலும் வந்து இல்ல இல்ல, அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, அல்லது சர்க்கரை நோய் அதிகமாகி இறந்துட்டாங்க, இல்ல வேற ஏதோ சிறுநீரக பாதிப்பு, இப்படிதான் காரணம் சொல்லுகிறார்கள். இல்ல இல்ல, சொல்லக்கூடிய காரணங்கள் நேரடியாக இருக்கிறது. ஆனால் அந்த ஊசி போட்டு கொண்டதால் தான் இந்த இறப்பு அப்படின்றது ஒரு முறையான பதிவு இல்லை. இந்த நிலையில வந்து கட்டாயப்படுத்துறதுன்றது தீவிரமாயிட்டு இருக்கிற இந்த போக்கு, இது ரெண்டுமே நீங்க இணைச்சி பேசுனீங்கன்னா சரியா இருக்கும், ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்.
அதாவது அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், அதாவது தடுப்பூசி போட்டதற்கு பின் வரக்கூடிய பாதகங்களை வந்து எப்படி எந்த டெபினிஷனுக்குள்ள அவங்க கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, தடுப்பூசி இதற்கும் நேரடி சம்பந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத காரணங்கள் கூட, ஆனால் தடுப்பூசி போட்டதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய உடல்நல குறைபாடுகளை வந்து நம்ம தடுப்பூசியினோடு நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நீங்க இதனால ஏற்படலங்கிறத நீங்க உறுதியாக சொல்ல முடியாது, அதற்கான அறிவியல் ரீதியான உறுதியோடு நீங்க சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, ஒருவேளை தடுப்பூசி போடாம இருந்திருந்தால் இவருக்கு இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த சந்தேகத்தின் அடிப்படையில வந்து நம்ம தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக சில வாரங்களில் எந்த மாதிரியான உடல்நல உபாதைகள் வந்தாலும் சரி, அதை நம்ம தடுப்பூசியோட தொடர்பு படுத்தி அதை ஒரு கன்சிடரேஷன் கொண்டு வந்து அதை நம்ம கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏஇஎஃப்ஐயோட வெரி டெபினிஷனே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஆனா இங்க நமக்கு நிறைய, இப்ப நம்மளை சுத்தி நிறைய வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் மாரடைப்பு, பக்கவாதம், திடீர் மரணம், மூச்சுத்திணறல், இந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறோம். கேட்டா என்ன சொல்றாங்க, 20 வயது வாலிபன், கல்லூரி மாணவன் பொரோட்டா சாப்பிட்டுட்டு வந்து தூங்குனாங்க, மூச்சுத்திணறல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இது அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பரோட்டா சாப்பிட்டதே இல்ல, இப்ப திடீர்னு இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்டதுனால மூச்சுத்திணறல் வந்துருச்சா? அப்புறம் என்ன சொல்றாங்க, மாரடைப்பு, இளம் வயதிலேயே அதிக மாரடைப்புகள் வந்து இன்னைக்கு வந்து தொடர்ச்சியா நம்மளால பாக்க முடியுது. எப்ப எவ்வளவு நாளா, கடந்த 6 மாதங்களா? அப்ப 6 மாதங்களாக ஒரு இருந்து 6 மாதங்களாக அதிக மாரடைப்பு பார்க்க முடியறதுக்கு காரணம் வந்து நிறைய மருத்துவர்கள் விழாவே எல்லா இடத்துலயும் தொடர்ச்சியா என்ன பேசுறாங்க அப்படின்னா, அந்த ஊரடங்களை எல்லாம் சும்மா இருந்துட்டீங்க அப்படின்னாங்க. அப்புறம் இங்க கர்நாடகால ஒரு இளம் வயது நடிகர், நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஒரு நடிகர், அவர் இறந்து போன அப்புறம் என்ன சொல்ற, அவர் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு அதனால அவர் இறந்து மாரடைப்பு வந்துருச்சுங்கிறாங்க. இப்ப சும்மா உட்காந்து சாப்பிடணுமா இல்ல நல்ல எக்ஸசைஸ் பண்ணணுமா, எது மாரடைப்பு வராம நம்மள காப்பாத்தும் தெரியல. ஏன்னா இரண்டு கருத்துகளையும் வந்து சொல்றாங்க. அப்ப இளம் 30 வயது 25 வயதுல எல்லாம் மாரடைப்பை வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். இது தடுப்பூசி, இது தடுப்பூசியால் மரணம் இல்லை, இது மாரடைப்பினால் மரணம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த தடுப்பூசியினுடைய முக்கியமான பாதகங்கள்ல ஒரு முக்கியமான பாதகம் வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்பைக் புரோட்டீன்லயே வந்து அதனுடைய பிரச்சனை வந்து இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த முறையும் தன்மையை வந்து ஏற்படுத்துது. இப்ப இந்த ரத்த முறையும் தன்மையானது ஒரு தடுப்பூசி போட்ட நபரிடத்தில் ஏற்படும் பொழுது அது வந்து இருதயத்துக்கு போச்சு அப்படின்னா மாரடைப்பாகவும், மூளைக்கு போகும் பொழுது பக்கவாதம், அல்லது மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் பொழுது மரணம் ஏற்படலாம். இருதயத்துக்கு போகும்போது, லங்ஸுக்கு, அதாவது நுரையீரலுக்கு செல்லும் பொழுது திடீர் மூச்சுத்திணறல் வந்து உடனடி மரணமாகவும் அது வந்து அமைகிறது. இது ஒண்ணுதான். இப்ப இரண்டாம் அரசு, இப்ப ஏன் வந்து இங்க நமக்கு இந்த மக்களுக்கு வந்து இந்த விழி, இந்த சரியான இதை பற்றிய விழிப்புணர்வு இல்ல, மருத்துவர்களுக்கும் இல்ல, நிறைய பேருக்கு இல்ல, அல்லது அவங்க இருந்தும் மறைக்கிறாங்களா எனக்கு தெரியல. எப்படி அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்களா, இல்ல இருந்தும் அவங்க வந்து அதை மறைக்கிறாங்களாங்கிறத அதை அவங்கவுங்கதான் வந்து சொல்லணும். ஏன்னா மற்ற நாடுகள்ல மிக தெளிவாக அரசு சுகாதாரத்துறைகளே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னென்ன மாதிரியான பாதிப்புகள், தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் அதிகமாக என்னென்ன பாதிப்புகள் வருவதாக சொல்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பாதிப்பு வந்தா நீங்க உடனே மருத்துவமனைக்கு வாங்க, சிகிச்சை எடுத்துக்கோங்க, எதற்கெல்லாம் நீங்க வந்து தடுப்பூசி போட்டவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலாம், எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு சொல்றாங்க. உதாரணமாக இப்ப இங்கிலாந்து அரசு வந்து அவங்களுடைய சுகாதாரத்துறை தெளிவா வந்து அட்டவணை போட்டு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு 4-5 சொல்லணும் அப்படின்னா அதுல அவங்க இதுதான் சொல்லியிருக்காங்க, மாரடைப்பு, பக்கவாதம், மூளையில் இரத்த கசிவு, உள்புறுப்புகளில் இரத்த கசிவு, கருக்கலைப்பு, முதல் 3-5 மாதங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து தடுப்பூசி போடும்பொழுது அவர்கள் கருக்கலைப்பு மிக அதிகமாக, அதாவது நார்மலா தடுப்பூசி போடாத பொழுது நமக்கு ஒரு 1000 பேர்ல இத்தனை கருக்கலைப்பு நடக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, அது இப்ப இந்த சமீபத்து 3-6 மாதங்களாக தடுப்பூசி போட போட இந்த கருக்கலைப்பின் சதவிகிதம், இந்த அதனுடைய அளவு வந்து அதிகரிக்கிறது. அது முக்கியமாக யார் இடத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னா, தடுப்பூசி போட்ட அந்த குழுக்களில் அந்த பெண்களிடம்தான் இது அதிகமாக தெரிகிறது. அதாவது மாதவிடாய் நின்றதற்கு பிறகு, 50 வயதில் 50-55 வயதில் மாதவிடாய் நின்றதற்கு பிறகு இந்த தடுப்பூசி போட்ட வயதான பெண்மணிகளுக்கு வந்து திடீர்னு அதிக உதிரப்போக்கு ஏற்படுகிறது. அப்ப இப்படி ரத்தம் கசிதலும் ரத்தம் உறைதலுமான இந்த ரத்த உறைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பில் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை வந்து இந்த தடுப்பூசிக்கு பிறகு ஏற்படுகிறது அப்படிங்கிறத உலக நாடுகள் முழுவதும் இதை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றிய முறையான எச்சரிக்கை, இதை பற்றிய வெளிப்படைத்தன்மையோட இந்த பிரச்சாரத்தில் வந்து சேர்த்து சொல்லாத ஒரே அரசு வந்து, ஒரே நாடு வந்து இந்தியாவும், இந்தியா மட்டும்தான். இதுல இருக்கக்கூடிய அத்தனை மாநில அரசுகளும் நீங்க வந்து தடுப்பூசி ஒன்றே பேராயுதம் நீங்க கொண்டுட்டு போறீங்க, ரொம்ப வரவேற்கத்தக்கது, நிறைய மக்கள் வந்து தடுப்பூசிக்காக காத்துட்டு இருக்காங்க, எல்லாம் சரி. ஆனா இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை வெளிப்படைத்தன்மையோட பேசணும்ல.
இவ்வளவு நாடுகள் சொல்றாங்க ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறது, எப்படி இந்த இரத்த உறைதல் ஏற்படுகிறது, எப்படி இது இரத்த கசிவாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கான மருத்துவ ஆய்வு கட்டுரைகள் வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, ஏப்ரல் மாசமே வந்தாச்சு இதெல்லாம். அப்ப இதை பத்தி எல்லாம் ஏன் பேசுறது இல்ல? ஜப்பான்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கிறாங்க, தடுப்பூசி போட்ட பெண்களிடம் அவங்களுடைய ஓவரியில அவங்களுடைய கருவில் வந்து இந்த தடுப்பூசியிலிருந்து நம்ம டார்கெட் இதாக அனுப்பக்கூடிய இந்த ஸ்பைக் புரோட்டீன் ஆனது அங்கு வரை சென்று ஏவவினை தன்மையை ஏற்படுத்துகிறது. அப்ப இது பிற்காலத்துல டிசீஸ், அதாவது அது எதுவோ அதிலுடைய கட்டிகளாக வரலாம், புற்றுநோயாக மாறலாம், அல்லது ரொம்ப முக்கியமாக அதுல எந்த ஒரு சின்ன ஒரு நீர்க்கட்டியாக வந்தால் கூட என்ன ஆகும், அப்போ ஒவ்வொரு டிசீஸ் வந்தா என்ன ஆகும், மலனத்தன்மை, குழந்தை பேர் வந்து அது குறையும், இன்ஃபர்டிலிட்டி. அப்ப ஒரு ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது, இதுல கவனமாக நம்ம போடணும் அப்படிங்கறத அங்க சில பேர் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க மட்டும்தான், இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மட்டும்தான் கண்ணை மூடிட்டு சூட ஏத்தி சத்தியம் பண்ணி சொல்றாங்க தடுப்பூசி போட்டா உங்களுக்கு ஒண்ணுமே வராதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு மட்டும் மரபே நமக்கு என்ன பெரிய நமக்கு ஏதோ இருக்குது போல இருக்கு, நமக்கு மட்டும் எந்த மருந்து எந்த செஞ்சுக்காது, ஆனா இருந்தவங்களுக்கு அதை பாதிப்பு செய்து போல இருக்கு. இப்ப பேட்டியினுடைய இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மட்டும் சத்தியம் பண்ணி சொல்றாங்கன்னு, மருத்துவர்கள் மட்டும் இல்ல பிரபல நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியை வந்து தனியார் தொலைக்காட்சியில நடத்திட்டு இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியா பங்கெடுத்துக்கிறவர் வரல, அப்ப அந்த திரையில வந்து அவர் தோன்றி சொல்கிறார், இப்பொழுது நான் மருத்துவமனையில இருக்கின்றேன், கொரோனா தொற்று எனக்கு மருத்துவ ஆலோசனையின்படி நான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல நான் மருத்துவத்துல இருந்துகிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு, கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டதால் தான் நான் இப்பொழுது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் நல்லபடியா, அதனால கொரோனா தடுப்பூசி போடணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டதால் தான் எனக்கு இந்த அளவு பாதிப்பு, அதனால கொரோனா தடுப்பூசி போடுங்கன்றாரு. இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? இல்ல, அவர் நடிகர், அவர் சொல்ற கருத்தை வந்து நான் எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரியல. நான் வந்து ஒரு மூத்த மருத்துவரனுடைய அவருக்கு என்ன நேர்ந்ததுங்கிறதையே நான் சொல்றேன். அவரு அதாவது மருத்துவத்துறையில் மிக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்டெகிரேட்டட், அதாவது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அவரு. எக்ஸ் பிரசிடென்ட், ஐஎம்ஏவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் அவரு டாக்டர் கே அகர்வால் சார், மிகவும் மதிப்புக்குரிய மருத்துவர். அவரும் இப்படிதான் தடுப்பூசி மிக தீவிரமாக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கை ஊட்டும் விதமாக பல்வேறு சோசியல் மீடியால ட்விட்டர் எல்லாம் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களோட தொடர்பு இருந்தார். இப்ப 2 தடுப்பூசி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3-4 வாரம் கழித்து அவருக்கு வந்து தொற்று ஏற்படுகிறது. அப்ப அவர் மருத்துவமனையிலிருந்து தொடர்ச்சியா சொல்றாரு, தீவிரமா நடிகர் மாதிரிதான் அவரு தொடர்ச்சியா சொல்றாரு, பாத்தீங்களா நான் 2 தடுப்பூசி போட்டதுனால எனக்கு வந்து லங் என்னுடைய நுரையீரல் வந்து பாதிப்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாரு. ஆனா திடீர்னு அவருக்கும் வந்து உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாக பழுதடைந்து அவர் மரணம் வந்து போயிட்டார். இப்ப 2வது அலையில் ஜனவரி 14 இருந்து மருத்துவர்களுக்கு தடுப்பூசி போட ஆரம்பிச்சாச்சு, பிப்ரவரி 14 2வது டோஸ் போட்டாச்சு. 2வது அலை எப்ப வருகிறது? மார்ச்ல இருந்து மெதுமெதுவாக தொடங்கிறது. அப்ப 2வது அலை வரும் பொழுது மருத்துவர்கள் மற்றும் அந்த முன்கள பணியாளர்கள் என்று சொன்னவர்களுக்கு எல்லாம் வந்து தடுப்பூசி பெரும்பான்மை அளவில் போட்டு முடிச்சாச்சு. ஆனா இந்த 2வது அலையில மட்டுமே இந்தியாவில மருத்துவர்களில் கொரோனாவால் மரணம் ஏற்பட்டது 800. இது என்றைய தேதி? ஜூலை 1 வரைக்கும் நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு வந்து என்ன எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு செய்திகள்ல ஐஎம்ஏ கொடுத்த தகவல் தான் இது. ஜூலை 1 வரைக்கும் 2வது அலையில் மட்டும் 798, 800க்கு 2 நம்பர் குறைவாக இத்தனை மருத்துவர்கள் வந்து கொரோனாவிலேயே வந்து இறந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்ப தடுப்பூசி போட்டதுனால உங்களுக்கு வந்து மரணம் வந்து வராது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்பொழுது மரணம் வரலாம், அப்பொழுது அதாவது கொரோனாவே வந்து அதனால மரணம் வரலாம், கொரோனா வராம மாரடைப்பு வரலாம், பக்கவாதம் வரலாம், அதன் மூலமாக மரணம் வரலாம். ஹைதராபாத்ல ரித்தைக்கா அப்படின்னு ஒரு 18 வயது பெண் குழந்தை, அந்த குழந்தை 18 வயது பூர்த்தி அடைந்ததும், 18 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம போட முடியும். அந்த குழந்தையினோட அம்மா அப்பா ஒரே குழந்தை, 3 பேருமே போய் தடுப்பூசி போட்டுக்கிறாங்க. அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்ட அடுத்த சில மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக உடல்நலம் மிக மோசமாக பாதிப்படைந்து 2-3 நாட்களுக்குள்ள அந்த குழந்தை வந்து மரணம் அடைந்தார். அப்ப போஸ்ட்மார்ட்டம் அப்ப எதனால அப்படின்னு, இப்ப தடுப்பூசி போடுற வரைக்கும் மிகவும் ஆரோக்கியமாக அந்த குழந்தையோட போட்டோலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு துள்ளி தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அழகான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அந்த குழந்தை இருக்கிறார், 18 வயசு. அந்த குழந்தை வந்து 2 நாள்ல வந்து இறந்து போயிட்டா. அப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக தடுப்பூசியினால் ஏற்பட்ட இரத்த உறைதலை தொடர்ந்து ஏற்பட்ட இரத்த கசிவு,
வேக்சின் இன்டியூஸ்டு த்ரோம்போட்டிக் த்ரோம்போசைட்டோபீனியா, இதனாலதான் இந்த குழந்தை இறந்திருக்கிறா அப்படிங்கிறதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு செரிபிரல் ஹெமரேஜ் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டான். இது மாதிரி இன்னொரு கேரளாவில கூட ஒரு 31 வயது கர்ப்பிணி, அவங்களுக்கு இரண்டாவது தடுப்பூசி, முதல் தடுப்பூசி போட்ட பொழுது ஒரு பிரச்சனையும் ஏற்படல, அவங்க சமாளிச்சுட்டாங்க. இரண்டாவது தடுப்பூசி போடும் பொழுது 30 மாதம் நிறைமாத கர்ப்பிணியாக அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரியான மூளையில் ரத்தம் ரத்த நாளங்கள் வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டு மரணம், இதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. இதையெல்லாம் நடந்தது அடுத்து உடனே ஒரு சில மணி நேரங்கள் அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் வருது, தலைவலி வருது, மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க, 2 நாள் மருத்துவ சிகிச்சைகள்ல போராடுறாங்க, அதுக்கப்புறம் மரணிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த வயதில், இந்த இளம் வயதில் திடீர்னு தானாக உள்ளிருந்து ஒரு மூளையில ரத்த கசிவு ஏற்படுவதெல்லாம் வந்து மருத்துவத்துல அதற்கான எந்த இதுவுமே கிடையாது, ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இது தெளிவாக இது தடுப்பூசியினால் தான் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகுது. ஆனா நமக்கு இங்க பிரச்சனை என்னன்னா, எல்லாராலும் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் செய்து நம்மளால வந்து ப்ரூஃப் எடுத்துக்க முடியுமா? போக முடியல. அது மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப இவ்வளவு 798 மருத்துவர்கள் உட்பட 2 முறை தடுப்பூசி போட்டுக்கொண்ட மருத்துவர்கள் உட்பட இவ்வளவு பட்டியல நீங்க வந்து கொரோனா தடுப்பூசிக்கு பிறகும் நடந்திருக்கிற மரணங்களை இப்ப கமலஹாசன் சொல்ல வர்றது, இந்த போட்டு கொண்டதாலதான் நான் இப்பொழுது தப்பி இருக்கின்றேன், இந்த அளவுக்கு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப போட எல்லாரும் கட்டாயமா போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரக்கூடிய இந்த இடத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு அறிவியல் அடிப்படையே இல்லாத ஒரு தவறான வாதமாக தான் நான் வந்து பாக்குறேன். என்ன அறிவியல் இருக்கு? அறிவியல் பூர்வமாக நம்ம என்ன சொல்றோம், டேட்டா தான் நம்ம பேசணும். அதைதான் வந்து மூத்த இந்தியாவினுடைய மூத்த சயின்டிஸ்ட் அவரும் அதான் சொல்றாரு, நீங்க டேட்டா வச்சு பேசுங்க. ஜஸ்ட் வெறுமனே ஒரு நீதியின் அடிப்படையில், பிரச்சார அடிப்படையில் வந்து நீங்க வந்து அழுத்தத்தின் அடிப்படையில் நீங்க இதை நம்ம கொண்டுட்டு போக கூடாது. டேட்டா வச்சு பேசுங்க. இப்ப கேரளா அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களே நேத்து, கேரளாவில வந்து இப்ப தொற்று வந்து அதிகமான எண்ணிக்கையில் போய் கொண்டிருக்கிறது. அந்த தொற்றினால் பாதிப்படைந்தவர்களில் தடுப்பூசி போடாதவர்களை விட தடுப்பூசி போட்டவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. இந்த டேட்டாவே அவங்கதான் கொடுக்குறாங்க. அப்ப இது தொற்றை தடுப்பதில்லை, தொற்று பரவுவதை தடுப்பதில்லை, மரணத்தை குறைக்கிறது, மரணத்தின் வந்து அந்த விளிம்பில் போறதை குறைக்கிறது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தொடர்ச்சியாக மருத்துவர்கள் சொல்றாங்க. அது டேட்டா தான் பேசணும். அது அப்ப இது வரைக்கும் தடுப்பூசி, கொரோனா வந்தவங்கள தடுப்பூசி போட்டவங்க எத்தனை பேர் மரணிச்சுக்கிறாங்க, தடுப்பூசி போடாதவங்க எத்தனை பேர் மரணிச்சுக்கிறாங்க, ப்ராப்பர் டேட்டாவோட தான் நம்ம பேசணும். சும்மா வந்து நம்ம ஒப்பீனியன்ல வந்து நம்ம வந்து பேசிட முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம இதன் காரணமாக அப்ப பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சொற்பமான பலன் தான் வந்து இந்த தடுப்பூசியில நமக்கு தெரியுது. அதுல 6 மாசம் தான் சொல்றாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஒமிக்ரானுக்கு பாத்தீங்கன்னா, பூனாவாலா சீரம் இன்ஸ்டியூட் பூனாவாலா வந்து தயாராயிட்டாங்க, நாங்க ஒமிக்ரானுக்கு புதிய தடுப்பூசி விரைவில் கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க. அதை இப்பவே சொல்லிட்டாங்க, அதை 6 மாசத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க ஏற்கனவே இருக்கிற கொரோனா தடுப்பூசியை 2 தடவை போடணும், அதை 2 தடவை போடணும். நல்லது, உங்களுடைய நேரங்களுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி ராவணா பார்வையாளர்களுக்காக வேண்டி இந்த கொரோனா தடுப்பூசி அரசியலை பற்றி மிக தெளிவான பல விளக்கங்களை கொடுத்தவங்களுக்காக நன்றி. வணக்கம். நன்றி தோழர். நன்றி.